என்ற swastiktv.com நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பரிகாரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தொழில் தடை நீங்க வேலையிலே தடைகள் உடைய நாம் என்ன செய்ய வேண்டும், இதுதான் இன்றைய தடை. ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது புதனும் சனியும் இணைவு பெற்றார் அவர்களுக்கு தொழிலே எப்பொழுதும் மாற்றங்கள் இருக்கும், இரக்கங்கள் இருக்கும், அவஸ்தைகள் உண்டு. சில நேரங்களிலே குரு புதனோடு இணைந்தால் குருவின் சக்தி முழுவதும் புதன் உறிஞ்சி விடுவதால் அதுவும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சில நேரங்களில் புதனும் செவ்வாயும் இணைந்திருந்தார் இவ்வகையான தொழிலே தடைகள் முன்னேற்றமின்மை ஏற்படும். சில நேரங்களில் பத்தாவது இடம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே சூரியன் நீச்சம் பெற்றார் அவர்களுடைய தொழிலே தொந்தரவு இருந்து கொண்டே சில நேரங்களிலே சூரியனும் செவ்வாயும் இணைவு பெற்றார். அந்த ஜாதகத்திலே தொழில்ஸ்தானமாக இருந்தாலும் சரி, வேலை ஸ்தானமாக இருந்தாலும் சரி, எப்பொழுதும் தொந்தரவு இருந்து கொண்டே அந்த தொந்தரவுகள், இடையூறுகள், தடைகள் வந்த வண்ணமாக இருக்கின்ற ஜாதகம் பல வகையான அவஸ்தையிலே அவர் பாதிக்கப்பட்டு தன் தொழில் முயற்சியை கைவிடுவார் அல்லது வேலை செய்கின்ற இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறுவார். அப்படி மாறி மாறி செல்லும் பொழுது அவருடைய அனுபவமானது குறைந்துவிடும். தொழிலே போட்ட பணங்கள் அவருக்கு நஷ்ட கணக்கை காட்டி அவருக்கு ஏமாற்றத்தை கொடுத்து விரக்தியான ஒரு மனப்பான்மையை உருவாக்கிவிடும் என்றால் இந்த கிரகங்களின் சேர்க்கை, இந்த கிரகங்களின் அமைப்பு பெற்ற அந்த ஜாதகமாக அப்பொழுது நாம் எதை செய்தால் இவ்விதமான நிலையில் இருந்து நாம் விடுபடலாம் என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வருடமும் இப்படிப்பட்ட அந்த தொழிலே தடை உள்ளவர்கள், தொழிலே இடையூறு உள்ளவர்கள், நஷ்டத்தை அடைபவர்கள் வருடத்தில் ஒரு நாள் ஞாயிறு அன்று சூரியனார் கோயிலுக்கு சென்று 6 மணி நேரம் அங்கே தங்கி நமச்சிவாயா என்ற மந்திரத்தை ஓதும், புதன் கோயிலுக்கு சென்று திருவெண்காடுக்கு சென்று அவர்கள் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை 6 மணி நேரம் ஓதும், அதற்கு பிறகு வைத்தீஸ்வரன் கோயில் அல்லது பழனிக்கு சென்று ஸ்ரீம் சரவண பவ என்ற மந்திரத்தை ஓத வேண்டும், திருநள்ளாருக்கோ அல்லது திருக்கொள்ளிக்காருக்கோ சென்று நமச்சிவாயா என்ற மந்திரத்தை ஓத வேண்டும், குருவின் தலமாக இருக்கின்ற ஆலங்குடிக்கு சென்று 6 மணி நேரம் தங்கி நமச்சிவாயா என்ற மந்திரத்தை ஒவ்வொரு வருடமும் புதன் எந்த கிரகத்தோடு இணைவு பெற்று அவர்களுக்கு சோகத்தை உண்டாக்கும் பொழுது அந்த புதனுடைய ஸ்தலத்திற்கும் இணைவு பெற்ற அந்த தாக்குகின்ற புதனை தாக்குகின்ற அந்த கிரகத்தின் ஸ்தலத்திற்கும் சென்று 6 மணி நேரம் அவர்கள் அந்த ஸ்தலத்திலே அமர்ந்து நமச்சிவாயா என்ற மந்திரத்தை ஓதும் பொழுது அந்த ஆலயத்தில் இருந்து 3 விதமான சக்திகளை அவர்கள் பெறுகிறார்கள். ஒன்று, அந்த கர்ப்ப கிரகத்தில் இருந்து ஒரு சக்தியானது புறப்பட்டு இவருடைய உடலை வந்து சேர்வதற்கு 2 மணி நேரம் ஆகிறது. அந்த கர்ப்ப கிரகத்தின் கீழே இருக்கின்ற எந்திரத்தில் இருந்து புறப்பட்டு அந்த சக்தி இவர்களை வந்து சேர்ந்து இவர்களை இயக்குவதற்கு இன்னொரு 2 மணி நேரம் ஆகிறது. அந்த ஆலயத்திலே மறைந்து நிற்கின்ற சித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு இன்னொரு 2 மணி நேரம் அவர்களுக்கு ஆகிறது. இவ்விதமாக அவர்களுடைய கர்மங்கள் கரைய ஆரம்பிப்பதற்கும் அவர்களுடைய உடலிலே இருக்கின்ற சக்கரங்கள் இயங்க ஆரம்பிப்பதற்கும் இந்த 6 மணி நேரம் அங்கே தேவைப்படுகிறது. அந்த மந்திர உச்சாரணமும் தேவைப்படுகிறது. ஏனென்றால் இப்பொழுது நான் சொன்ன அந்த கோயில்கள் அனைத்தும் பவர் பாயிண்ட் என்று கூறுகிறார்கள். அந்த பவர் பாயிண்டிலே அவர்கள் அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது
அந்த மந்திரத்தை ஓதும் பொழுது அந்த குறிப்பிட்ட கிரகம் அவர்களுடைய ஜனன ஜாதகத்திலே பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அவர்களுக்கு அது உதவி செய்து பற்பல மாற்றங்களை கொண்டு வந்து அவர்களுடைய கர்ம கணக்கை அங்கே முடித்து தர்ம கணக்கை தொடங்கி அவர்களை மிக அழகாக அவர்கள் விரும்புகின்ற பாதைக்கு வெற்றிகரமாக அழைத்து செல்கிறது என்றால், வைரத்தை அறுக்க வைரத்தை பயன்படுத்துவது போல கிரகங்களால் வரும் கர்ம பலனை கிரகங்களையே வைத்து முடிக்கின்ற கதையாக நாம் இதை செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையிலே மேன்மையை அடைகிறார்கள் என்ற உண்மையை சொல்லி இந்த பகுதியை பூர்த்தி செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.